வந்து இந்த பிஸ்னஸ் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா எவ்வளோ முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும்? முதலீடு பெருசாக வேணும். எடுத்து நான் ஆரோக்கியத்தை கொண்டு போய் மக்களை சேர்த்தோன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு சம்பாதனை கிடைக்கணுமோ அதுக்கான வாய்ப்பு நம்ம பண்ணி கொடுக்குறக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். வெயிட் அதிகமாகறதுனால என்னங்க, ஹார்ட் பிரச்சனை வருது, முழங்கால் வலி வருதுங்க, கேஸ் ட்ரபிள் வருது, எல்லா பிரச்சனையும் வருது. வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் அண்ட் கோ. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா தொப்பதாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு 25-30 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா தொப்பை அதிகமாக பெருசாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வயசு ஆளு மாதிரி அவங்க தோற்றம் இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறாங்க. கண்டிப்பாக கெமிக்கல் எதனால் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்வாக தான் பார்த்திங்கன்னா ஜேஜே ஹெர்பல் ப்ராடக்ட்டுங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க சிறுதானியங்களை மட்டும் யூஸ் பண்ணி எந்த விதமான ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பெரியவங்க மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம். அதாவது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், குறிப்பாக பெண்கள் வீட்டிலேருந்து பண்ணுறான்னு நினைக்கிறாங்க, ஒரு அடிஷ்னலாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி கொண்டு இப்போ சேல் பண்ணலாம், இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. அப்புறம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோ. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மெயின் ப்ராடக்ட் என்ன, அதிகமாக நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஹெல்த் பவுடருங்க, வெயிட் லாஸ் பவுடர் அதிகமாக யூசேஜ் போயிட்டுருக்குது. எடை குறைவு? ஆமாம், எடை குறைக்கிறதுக்கான ப்ராடக்ட்டு. சரி, நம்ம நிறையா பண்ணுனா கூட மெயினாக இது நல்லா போயிட்டுருக்குங்க. சரிங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து மக்கள் சாப்பிட்ற உணவில் நிறைய டாக்ஸின் இருக்கிறனால உடம்பு வெயிட் அதிகமாக போயிடுது. ஆமாம் ஆமாம். உடம்பு வெயிட் அதிகமாகறதுனால என்னங்க, ஹார்ட் பிரச்சனை வருது, முழங்கால் வலி வருதுங்க, கேஸ் ட்ரபிள் வருது, எல்லா பிரச்சனையுமே வருதுங்க. எப்போ உணவுக்குள்ளாய் மோசமாகுதோ அப்போ எல்லாமே உடலில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அப்போ உடலில் பிரச்சனை வருது அப்படின்னா காரணம் என்னங்க, உணவுக்குழாய் பிரச்சனை. உணவுக்குழாய் என்ன காரண பிரச்சனைன்னா நம்ம சாப்பிட உள்ளே போடக்கூடிய உணவு முறைகள், அஜினமோட்டை போட்டதுங்க, அசைவ உணவுகள், மைதா ஐட்டங்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வந்து பிரச்சனை உருவாக்குது. அப்போது ஒரு வேளை உணவாது, அதில் என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு வேளை உணவு எடுத்து சொல்கிறேங்க. மினிமம் ஒரு வேளை காலையோ இரவோ ஒரு வேளை முழுசாக வந்து இந்த ஹெல்த் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர் வந்து கூழ் காய்ச்சி வயிறு நம்ப குடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அது எப்படி அப்படின்னாங்க, உடம்புல வந்து நாம் உள்ளே போடுறது தான் உடம்பு. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 2 கிலோ 3 கிலோ இன்றைக்கி பிறந்துருக்குது. பட் அதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே 70 கிலோ 80 கிலோ இருக்கிறோம். அப்போ நாம் சாப்பிட்ற சாப்பாடு தானே அதுங்க. அப்போ அந்த உணவில் இருக்கிற டாக்ஸின் பூராமே என்னாச்சுன்னா உடம்புல சக்தியை போக, அது போக பூராமே டாக்ஸின் வந்து அதிகமாயிருது, கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அதிகமாயிருது. அதனால உடம்பு ஏறிது. ஆமாம், கெட்ட கொழுப்பு அதிகமாகுதுன்னா அப்போ கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு என்னென்னா முதல்ல உள்ளே போடக்கூடிய உணவு நல்லதாக இருந்ததுன்னா கெட்ட கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடும். கண்டிப்பாக. அப்போ தான் இந்த சிறுதானியத்தை நான் மெயினாக எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க. சரி, இந்த இது கூழ் காய்ச்சி வயிறு நம்ப குடிச்சிட்டாங்கன்னா எல்டிஎல் கெட்ட கொழுப்பு பூராமே கரைஞ்சி வெளியே வந்துடுங்க. சரி, உடம்பு நல்லா ரொம்ப ஸ்லிம் ஆயிருங்க, உடல் உறுப்புகள் பூராமே பலமாக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக என்னங்கன்னா உடல் உறுப்புகள் பலமாயிட்டாவே அதனுடைய வேலையை நல்லா செய்ய ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியமாக உடம்பு இருக்குது, அப்போ அவங்க எப்போவுமே நல்லா பிரிஸ்காக இருக்க முடியும், சிந்தனை நல்லா சிந்தனை இருக்க முடியும். இதுக்கு எல்லாமே காரணம் இந்த சிறுதானிய உணவு தானுங்க. இது ஒரு வேளை உணவாக முழுசாக எடுத்து சொல்கிறேங்க. அதாவது காலையில் சாப்பிட நைட் சாப்பிட்றாங்களா? காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க, பட் ரெண்டு வேலையுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது முடியாத பட்சத்தில் இரவு வேலை, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கே போயிடுவாங்க, என்னால் முடியலையும்பாங்க, அப்போ நைட்டு வந்து சாப்பிட்டுக்குங்க. வயிறு நம்ப கூழ் காய்ச்சி சாப்பிட சொல்லிடுவேன். மோர் ஊற்றி உப்பு போட்டு கல் உப்போ அல்லது இந்துப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க. மோர் போட்டுக்கலாம், கூட தேவைன்னா கொத்தமல்லி தலையும் கூட போட்டுக்கலாங்க. இல்லை என்ன நம்ம டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சாங்கன்னா சின்ன வெங்காயம் கேரட்டும் கூட ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பட் வயிறு நம்ப குடிச்சிடணும். சரிங்க, இதில் வந்து சைட் எஃபெக்ட் இருக்குதுங்களா? எந்த ஒரு சைட் எஃபெக்ட் கிடையாது. பூரா சிறுதானியம் உணவு தானே, தினை சாமை வரகு ராகி இது மாதிரி சிறுதானியம் தானே, அதனால் இது கிடையாது. அதுபோக நாங்கள் துளசி வெத்தலை சேர்த்திருக்கிறோம், அமுக்கிற கிழங்கு, சுக்கு, மிளகு எல்லாம் சேர்த்துறதுனால உடம்புல ரொம்ப ஆரோக்கியமாக கொடுக்குங்க, எதிர்ப்புத்தன்மையை அதிகமாக எடுத்து கொடுக்குங்க. சரி, பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, நீ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக உள்ள பிரச்சனை நிறையவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதில் சாப்பிட்லாமா இல்லை வேறு எதுவும் அவங்களுக்கு தனியாக இருக்குங்களா? குழந்தைகளுக்கு இதே போதுங்க, ஹெல்த் மிக்ஸே போதுங்க. சரிங்க. பட் 6 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
பட் நல்லா இருக்கிற போது அதை உடம்பு வந்த பின்னால் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஸ்டேஜுங்க. அதாவது நோய் வந்த பின்னால் கொடுக்கறது, நோய் வராமே நம்ம குழந்தை நல்லா வளர்த்தணும், ஆரோக்கியமாக வளர்த்தணும், ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக 6வது மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. 6வது மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது என்னங்கன்னா அவங்களுடைய மூளை வளர்ச்சி நல்லா இருக்குங்க, நல்லா அப்சர்வேஷன் நல்லா இருக்குங்க. அவங்க ஃப்யூச்சரில் வந்து நாம் எதுவும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. அந்த மூளையை தேவையான எடுத்துக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்த்தி விட்டோம்னா அது என்ன படிக்குதோ எந்த காலகட்டத்தில் என்ன வேணுமோ அதை தன்னுடைய சுயசாவை பூர்த்தி பண்ணிக்கும். அப்போ 6வது மாதத்துலேருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மினிமம் 5 வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்க வரைக்கும் நல்லது. சரிங்க, இப்போ குழந்தைங்க அப்படின்னு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும், அந்த மாதிரி ஏதாவது டேஸ்ட் இருக்குது இதில்? அதுக்கு என்ன பண்ணலன்னு, இது டேஸ்ட் இருக்குங்க, பட் நீ கூட வந்து பணங்கள் பணவெல்லாம் சேர்த்திக்கலாம், அல்லது நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க, நெய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி, சின்ன வயசில் பேஸ்ட் மாதிரியே பண்ணி கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாகிற போது நீங்கள் கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கலாம். பட் அதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம், அல்லது ஒரு தோசையில் ஊற்றி கொடுக்கலாம், ஊத்தாப்பம் மாதிரி ஓட்டு கொடுக்கலாம், ஏதாவது ஒன்றுல நம்ம அடிஷனலாக சேர்த்துறோம். டெய்லி ஒரு 2 ஸ்பூனாவது அந்த குழந்தைக்கு கொடுத்துடணும், ஏடாகிற மாதிரி பண்ணிட்டோம்னா போதுங்க. சரிங்க சரிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, இப்போ வந்து நம்ம உடல் ரீதியான பிரச்சனை பற்றி பார்த்துட்டோம், அடுத்து வந்து பிஸ்னஸ். இதை கொண்டு போய் ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ண நினச்சாங்கன்னா எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்? அதாவது நீங்கள் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறத விட இதை எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தலான்னு கேளுங்க, அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். பட் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறவங்க சாதாரணமாக செய்ய முடியாது, அவங்களோட சுயதேவைன்னு ஒன்று இருக்குதுங்க, ஒரு இன்கம் வேணும். சரி, இது நம்மளுடைய வேலை என்னென்னா இந்த மாதிரி உணவுகளை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். நோய் உள்ளவங்க, நோய் இல்லாதவங்க, வெயிட் இருக்கிறவங்க, வெயிட் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தலாம். இதே வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னா இவங்க அடிஷனலாக கூட ஃபுட் எடுத்துட்டாங்கன்னு வைங்க, வெயிட் கூடி, ரொம்ப ஒல்லியக்கிறாங்க கூடி. பட் இதை நம்ம எல்லாம் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நீங்கள் அந்தந்த ஏரியாவில் நீங்கள் எடுத்து செய்யலாம். அதில் ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி அது பண்ணி கொடுக்கலாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதில் நல்ல வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஒருத்தர் எடுத்து நான் ஆரோக்கியத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தோம்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு சம்பாதனை கிடைக்கணுமோ அதுக்கான வாய்ப்பு நம்ம பண்ணி கொடுக்குறக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்க, இப்போ எத்தனை பர்சன்டேஜ் லாபம் இருக்குது இதில்? லாபம்னா யாருக்குங்க? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்க போகிறவங்களுக்கு, எடுக்க போகிறவங்களுக்கு 25% வரைக்கும் லாபம் கொடுக்கலாங்க. 25% லாபம் கொடுக்குறீங்க, கொடுக்கலாம். அதாவது ப்ராஃபிட் பற்றி சொல்ல முடியுங்களா வீடியோவில்? ப்ராஃபிட் நாங்கள் ஏன் அவங்களுடைய எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்குதோ, இப்போ ஒரு முழு நேரமாக காலையிலேருந்து, அதாவது நான் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னாங்க, ஒரு முழுமையாக ஒரு வியாபாரி ஒருத்தர் வரணும் அப்படின்னா அது சர்வீஸாக இருக்கிற வியாபாரி வரணும்னா மாதம் 1 லட்சம் ரூபாயாவது சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்க லைஃப்பில் ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்றைக்கு காலகட்டத்தில் 1 லட்சம் கண்டிப்பாக அவசியம் தேவை. கண்டிப்பாக. அப்போ 1 லட்சம் ரூபாய் அவங்க எந்த மாதிரி பண்ணணும்? இப்போ 1 லட்சம் ரூபா நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க? இப்போ நீங்கள் +2 முடிச்சிருக்கிறீங்க, 1 லட்சம் ரூபா வேலை கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அதுக்கான நீ ப்ரிப்பேர் ஆகிக்குவீங்களா? அது மாதிரி இதை நம்ம தெரிஞ்சுட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அவர் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கண்டிப்பாக 1 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. இதில் இருக்குது. இப்போ வந்து ஏதாவது இந்த மாதிரி இணை உணவுகள் எடுத்துக்கும் போது வேறு எதாவது சாப்பிடக்கூடாது, டீ குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது எடுத்துக்கும் போது இதை சாப்பிடக்கூடாதுங்களா? ஒரு 2 கேட்டகரியை பிரிக்கலாங்க. ஒன்று, நான் முழுமையாக குணமடையணும், நல்லா நான் தெளிஞ்சு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும், என்னோடய உடம்பு வந்து ஒரு நல்ல கோயில் மேலே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து பண்ணாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெயிட் லாஸ் வருங்க. அதாவது அசைவத்தை தவிர்த்துட்டு காபி டீ குடிக்காத, வெளியே தின்பண்டங்கள் கடை தின்பண்டங்கள் எதுவும் சேர்த்தாத, இது மட்டும் எடுத்தாங்கன்னா ரொம்ப 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 அருமையாக வந்துடும். பட் அடிச்சலாம் நான் காபி சாப்பிட்றது விட முடியாதுங்க, இல்லை அசைவ சாப்பிட விட முடியாதுன்னா அவங்க என்ன செய்யணும்னா காபி சாப்பிட்றவங்களே ஏதோ வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்டுக்கலாம். பட் அதே அசைவம் சாப்பிட்றது நான் கண்டிப்பாக நான் ஆமோதிக்கிறது இல்லைங்க. பட் எது சாப்பிட்டாலும் அவங்க நல்லா மென்று தண்ணியாக முழுங்கினாங்கன்னா அது ஜீரணமாயிரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. பட் என்னென்னா நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் 100% நான் ரெடி ஆயிடணும், மாதத்துக்கு ஒரு 5 கிலோ குறையணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அசைவம், பால், தயிர், அஸ்க சக்கரை, டீ, காபி இதை தவிர்த்துறணுங்க. சாப்பாட்டுக்கு அடுத்த சாப்பாட்டுக்கு இடையில எதுவுமே சேர்த்தக்கூடாது, நீராகாரம் மட்டும் சேர்த்திக்கலாங்க. ஒரு வேளை உணவாக முதல்ல 2 வேளை உணவு எடுத்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா வெயிட் கம்மியாகுங்க. சரிங்க, இப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் அவங்க வெயிட் லாஸ் குறையும்? மாதம் 5 கிலோ குறைக்கலாங்க ஐயா. மாதம் 5 கிலோ குறைக்கலாம். சரி, ஓகே. சரிங்க, இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா எவ்வளோ முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும்? முதலீடு பெருசாக வேண்டியதில்லைங்க. முதலீடு வந்து அவங்களுடைய வெறி, நம்ம இது நல்லா செய்யணும், எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத அவங்களோட முதலீடு. அமௌண்ட் பெரிய விஷயம் இல்லைங்க, ஒரு 5000 ரூபா இருந்தால் கூட போதும், அதில் கொண்டு போயிடலாங்க. ஒரு 5000 ரூபா இருந்தால் போதுங்க, 5000 ரூபாயிலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை கொண்டு போக முடியும். ஏன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்து அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும், அதனால் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் வச்சுட்டு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த நம்ம செய்யணும், எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும், இதில் ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் மட்டும் இருந்ததுனா போது, அந்த அவேர்னஸ் இருந்தால் போது கண்டிப்பாக அதுக்கான ஆலோசனை பயிற்சி எல்லாமே நான் கொடுத்துட்றேங்க. இல்லைங்க, இப்போ இந்த பிஸ்னஸை பொறுத்தவரைங்க ஐயா, யார் யாரெல்லாம் பண்ண முடியும்? பெண்கள்லாம் பண்ண முடியுங்களா? இது முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க. சரிங்க, ஏன்னா வீட்டில் இருக்கிறனால நிறைய நேரம் அவங்களுக்கு கிடைக்குது, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க நல்லா எடுத்து செய்யலாங்க ஐயா.
எல்லா நம்ம ரிலேட்டிவு நம்ம ஃப்ரெண்ட்ஸு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அல்லது நம்ம எங்கெங்கே வெளியூரில் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே அவங்க கூரியர் கூட அனுப்பிச்சு பண்ணலாம். இல்லை கூரியர் சர்வீஸ் பூராமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒரு பீஸ் வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த பீஸ் வர்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதாவது பிஸ்னஸ்க்கு தரீங்க, வீட்டு தேவை கேட்டாலும் அனுப்புங்க, வீட்டு தேவைக்கு அனுப்புகிறங்க, ஏன் பிஸ்னஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஹோல்சேல் வாங்கினாலும் வாங்கி பண்ணலாங்க அதுக்கான வாய்ப்பு. அதாவது அதிகமாக அவங்க எடுக்கிற போது ஒரு சமயம் அதிகமாக எடுத்தாங்கன்னு வைங்க, அதுக்கு அவங்களுக்கு கூரியர் செலவு கூட அவங்களுக்கு மிச்சமாங்க. ஆமாங்க, எவ்வளோ அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இது கூரியர் செலவு மிச்சம். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. நன்றி நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடல் எடை தாங்க. ஸோ சின்ன வயசு ஒரு 10-15 வயசு நிறைய பசங்க குண்டாக இருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை தவிர்த்துட்டு ஹோட்டல் சாப்பாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட உணவுகளை சாப்பாடுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதுக்கு ஒரு அருமையான தீர்வாக பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை முறையில் அந்த சிறுதானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது உங்கள் வீட்டு தேவைக்கும் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் நம்பர் கால் பண்ணுங்கள், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸ் காமிச்சு வச்சுருவாங்க. குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மறக்காமல் எல்லாம் எடுத்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த பத்திரிகை வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பயனளிக்காட்டி வேறு ஒருத்தருக்கு பயனளிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெளியே போகிறது உங்கள் நண்பன் பாய் ஃப்ரெண்ட் பாய்.